எமக்கு வழங்கிய நலவுகளை நாம் காணும் போது மாஷா அவ்வா என கூற வேண்டும் என்று அல்பொர் ஆனிலே இருப்பதாக கூறப்பட்டது சரியானதா அதே போன்று பிறருக்கு வழங்கப்பட்டுள்ள அருட்கொடைகளை காணும் போது ஏதேனும் ஒன்று எம்மை ஆச்சரியத்தில் அழுத்தும் போது சுபஹான் அல்லாஹ் என கூற வேண்டும் என்பதும் சரியானதா மாஷா அல்லா என கூறுவதன் மூலம் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என அதிகமானவர்கள் கூறுகின்ற விடயம் இது சரியானதா என்று சில கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கொடைகளை காணும்போது மாஷா அல்லா குவத்த இல்லா பில்லா என கூற வேண்டும் என்பது அல் ஒரு ஆணிலே பதினெட்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்பதாவது வஷணத்தில் இருக்கின்றது அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நிராகரித்த ஒரு நிராகரிப்பாளனை பார்த்து ஒரு முஸ்லிம் அந்த நிராகரிப்பாளனுக்கு செய்த உபதேசமாக இது அமைந்திருக்கின்றது இந்த இருவருடைய சம்பவத்தையும் உதாரணமாக சொல்லிக் காட்டுமாறு இந்த இடத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏவுகின்றான் எனவே அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கோடைகள் சொத்து சுகங்கள் வீடு காணிகள் போன்றவை பிள்ளை செல்வங்கள் இவற்றிற்காக அல்லாஹுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இவற்றை பார்க்கின்ற போதெல்லாம் மாஷா அல்லா லா கோவத்த இல்லா பில்லா என்று நாம் கூற வேண்டும் இதுதான் ஒரு ஆணிலே கூறப்பட்டுள்ள விடயம் அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அருட்கொடைகள் கட்டிடங்கள் காணிகள் போன்றவை வாகனங்கள் இவை உட்பட எந்த ஒரு விடயமும் எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்றால் ஆச்சரியம் ஏற்படுகின்ற போதெல்லாம் நபி அவர்கள் சுபஹானவ்வா என கூறியிருக்கின்றார்கள் நபியுடைய காலத்தில் நபியோடு வாழ்ந்த நபி அவர்களால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபி தோழர்களும் ஆச்சரியத்தின் போது அதே சுபஹானவ்வா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகின்றோம் சைல் புகாரிலே ஆறாயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் ஒரு இரவையிலே தூங்கி இருந்த நபி அவர்கள் சுபஹான் என கூறிவிட்டு இந்த இரவையிலே அவ்வாஹுடைய என்னென்ன பொக்கிஷங்கள் இறக்கப்பட்டன அதேபோன்று மக்களுக்கு என்னென்ன விதமான சோதனைகள் இறக்கப்படுகின்றன என்று ஆச்சரியப்பட்டவர்களாக நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள் எனவே ஆச்சரியம் ஏற்படும் போது சுபகான் அல்லாஹ் என கூறுவது நபியின் சுண்ணாவாகும் அதே நேரத்தில் எமது சொத்து சுகங்களை கண்ணூரில் இருந்து பாதுகாப்பதற்கு மாஷா அல்லாஹ் என கூறுவது பிறர் அப்படி கூற வேண்டும் என நினைப்பது அப்படி கூறுவதற்காக மாஷா அல்லாஹ் என எழுதி வீடுகளிலோ தோட்டங்களிலோ கட்டிடங்களிலோ தொங்க விடுவது இது ஒரு பிழையான நம்பிக்கையாகும் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு போலியான பலவீனமான செய்தியை நம்பித்தான் இப்படி செய்கின்றார்கள் வீடுகளிலே தோட்டம் துறவுகளிலே கட்ட கட்டிடங்களிலே மாஷா அல்லாஹ் என எழுதி தொங்க விடுவது அதனை காண்கின்றவர்கள் கூறுவதன் மூலம் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என நம்புவது மிக பிழையான நம்பிக்கையாகும் கண்ணூரில் இருந்து பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நபி அவர்கள் அதனை கற்றுத்தந்தார்கள் சாயல் புகாரியே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது இலக்கத்தில் இந்த பிரார்த்தனையை நாம் காணலாம் எமது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எமது சொத்துக்களாக இருந்தாலும் சரி கண்ணூரில் இருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் பூரணமான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஒவ்வொரு செய்திலிருந்தும் தீங்கு தரக்கூடிய விஷ ஜந்துக்களில் இருந்தும் கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய கண்களில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பது இந்த வார்த்தைகளின் கருத்தாகும் நபி அவர்கள் தங்களது பேர பிள்ளைகள் மீது இதனை ஓதினார்கள் எனவே இதே போன்றும் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பதற்கு அந்த வார்த்தைகள் இந்த துவாவிலே காணப்படுகின்றன இவ்வாறான கண்ணூர் உட்பட விஷஜந்துக்கள் ஷெய்தானால் ஏற்படுத்தப்படுகின்ற தீங்குகள் இவை அனைத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த தான் நாம் கூற வேண்டும் இதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த நம் நண்பகமான உண்மையான ஹதீஸ் ஆகும் உண்மையான சரியான பிரார்த்தனையாகும்